உங்கள் கல்வியின் முதற்கண் யூடியூப் சேனல்ல படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். உவமை உவமேயம் ஊம விருப்பு விளைக்க. ஒரு சொல்லை மற்றொரு சொல்லோடு ஒப்பிட்டு கூறுவது உவமை அல்லது உவமானம் ஆகும். உவமையால் விளக்கப்படும் பொருள் உவமேயம் ஆகும். உவமை உவமேயம் இரண்டுக்கும் இடையில் வரும் உருவு உவம உறுப்பு ஆகும். உவமை அணிக்கும் எடுத்துக்காட்டு உவமை அணிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? உவமை அணி ஒரு பாடலில் உவமை உவமையும் உவமைக்கும் வந்து உவம உறுப்பு வெளிப்படாக வந்தால் அது உவமை அணியாகும். எழுத்துக்களில் உவமை அணி உவமை ஒரு தொடராகவும் உவமையும் ஒரு தொடர்பாக வந்து உவ உறுப்பு மறைந்து வந்தால் அது எழுத்துக்காட்டு உவமை அணி ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வி முதற்கண்ணில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க.